அன்புக்கு மரியாதைக்குரிய தெலுங்கானா மாநில ஆளுநர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மரியாதையுடனும் பணிவன்போடும் வரவேற்கின்றேன். ஐஐடி மெட்ராஸின் இயக்குனர் டாக்டர் காமகோடி அவர்களை, உயர்திரு சுரேஷ் அவர்களை, மேஜரா இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் யுனைடெட் நேஷன்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொரோனா முடிஞ்சு ஒரு பிசிக்கல் மீட்டிங் பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் தருணத்தில் நம்ம G20 பிரசிடன்சி இருக்கிறது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்னு சொல்லலாம். குறிப்பாக மூணு இம்பார்ட்டன்ட் வர்டிகல் நமக்கு: ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஹையர் எஜுகேஷன். எல்லா கண்ட்ரீஸ்லயும் அவங்க சொன்ன ஒரு சேலஞ்சுக்கு நம்ம பாரத தேசத்துல அதுக்கு ஒரு பதில் இருந்தது. குறிப்பா நமக்கு 1.4 பில்லியன் பாப்புலேஷன், ரொம்ப பணக்காரங்க இருக்காங்க, ரொம்ப ஏழை இருக்காங்க, எல்லாருக்கும் அஃபோர்டபுள் குவாலிட்டி எஜுகேஷன், ஈக்விட்டபிள் ஆக்சஸ் டு எஜுகேஷன். ஒவ்வொரு கண்ட்ரியும் இப்ப அவங்க அந்த ஒரு மாதிரியான ஒரு இங்கிலீஷ் எஜுகேஷன்லேருந்து மாறி ஒரு ட்ரெடிஷனல் நாலேஜ் சிஸ்டமுக்கு வரணுங்கிற ஒரு உந்துதல் இந்த G20 பிரசிடென்சி நம்ம எடுத்துட்டு இந்த எஜுகேஷன்ல இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணதுனால பல கண்ட்ரீஸுக்கு இது ஒரு ஐ ஓபனரா இருக்கு. பியாண்ட் சம் பாயிண்ட் எவ்ரி திங் இஸ் கிரியேட்டிவிட்டி. ஒரு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தே ஹேவ் மோர் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, தே ஹேவ் மோர் மெச்சூரிட்டி. இது மாதிரி பல ஆக்டிவிட்டீஸை பல துறைகளில் சேர்ந்து செய்யறதுக்காக ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் G20 அமைஞ்சிருக்கு, ஸ்பெசிஃபிக்லி ஃபார் த எஜுகேஷன் பார்ட். இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய போகிறது. இதை இதோட நிறுத்தது இல்லை, இதை தாண்டி நம்ம வந்து இந்த G20 வந்த சில பெனிஃபிட்ஸ் இந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணி இன்னும் பெரிசா அச்சீவ் பண்ணி நம்ம இந்தியா ஆஸ் பர் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒரு விஸ்வ குரு ஆகணும். அப்ளிக்மெண்ட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆன் புவர் த்ரூ வேரியஸ் சோஷியல் ஸ்கீம்ஸ். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு கருத்தை சொன்னார்கள், நான் வியந்திருக்கிறேன், பலமுறை வியப்படைகிறேன். ஏனென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றிற்கும் தீர்வு தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் இந்த G20 மாநாடு எப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழகத்தில் தீர்வு இருக்கிறதோ, உலகின் அத்தனை பிரச்சனைக்கும் இந்தியாவில் பாரத தேசத்தில் தீர்வு இருக்கிறது. முன்பெல்லாம் ஏதாவது பிரச்சனை என்றால் இந்தியா மற்ற நாடுகளை எதிர்நோக்கி இருந்தது. ஆனால் இன்று மற்ற நாடுகள் தங்களுக்கு தீர்வு வேண்டும் என்றால் பாரத தேசத்தை நோக்கி இருக்கிறது. அதுதான் இந்த G20 மாநாட்டின் பெருமை. நம் இந்தியாவில் உள்ள ஆரோக்கியமான அந்த பழக்க வழக்கங்கள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது நம் பாரத பிரதமர் அவர்களின் கருத்து. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று தமிழன் சொல்லி வைத்தான். அதே போலத்தான் சிறுதானியம் விவேகானந்தர் சொல்கிறார், வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முன் இந்தியாவை நான் விரும்பினேன், வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு வந்த பின்பு இந்த தாய் திருநாட்டை நான் வணங்குகிறேன் என்று. இன்று இந்த நாடு எல்லா விதத்திலும் நமக்கு பெருமை சேர்க்கிறது என்றால் அதற்கு நம் நாட்டில் உள்ள இளைஞர்கள் காரணம், நம் நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் காரணம், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே பெண்ணாக பெருமையாக நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அங்கே இளவிற்கு அனுப்பிய விண்கலமாக இருக்கட்டும், சூரியனுக்கு அனுப்பிய விண்கலமாக இருக்கட்டும், பெண்கள் அதில் அதிகமாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்ற பெருமை. யார் இந்த வாய்ப்பை கொடுத்தார்? G20 மாநாடு ஏதோ சுழற்சியில் வருகிறது, அதனால் G20க்கு இந்தியா தலைமை தாங்குகிறது என்பது அல்ல. வருகின்ற ஒவ்வொருவரும் இந்தியா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார், 2047 இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடு என்ற பெருமையை பெறும். ஆகவே இந்த G20 மாநாட்டில் என்வாயன்மெண்ட், எக்கனாமி, ஹெல்த், எஜுகேஷன் எல்லாவற்றையும் நாம் இன்று விவாதிக்க போகிறோம். ஆனால் நம்மிடம் இருந்ததால் மாற்றம் வர வேண்டும். தேசிய நமது சுதந்திர போராட்ட காலத்திலும் வானொலியில் பங்கிருந்தது.
இன்று கலைகளை வளர்ப்பதிலும் பங்கிருக்கிறது. வானொலி நல்லதொரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி மேடம். ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த கட்டுரை தொகுப்பினை இப்போது வெளியிட்டுள்ளார்.